அனைவருக்கும் பிற்பகல் வணக்கம் நம்ம வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டூ மினிட்ஸ் பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்கள் எதுவாக நினைக்கிறதோ அதுவே நாம மாறுகிறோம் நமக்கு ஒரு சாதாரணமாக இன்னும் குறிப்பாக சாதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் நமக்கு ஒரு பேனாக வாங்கணும் இல்லை அது நமக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக மட்டுந்தான் வாங்குவோங்க அப்போ பிடிக்காத எந்த ஒரு ட்ரெஸ்ஸையும் நீங்கள் போட மாட்டேங்க அதே போல் தான் நமக்கு பிடித்த வேலை என்னன்றதை தேர்ந்தெடுக்க வேண்டியது நான் இல்லை நீங்கள் தான் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்றத முதல்ல நீங்கள் நல்லா தெளிவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த வேலையை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த வேலை மீது உங்களுடைய எண்ணத்தை முழுமையாக செலுத்த வேண்டும் அப்போது எண்ணங்கள் தாங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு வந்து சாதாரணமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்போ நம்மளுடைய எண்ணங்களை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்புகள் நாம் என்னவாக நினைக்கிறோம் என்னவாக நாளை இருக்கப் போகிறோம் என்னவாக நம் எதிர்காலத்தில் வாழப் போகிறோம் என்பதை தீர்மானிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பும் கடமையும் கூட ஒரு சாதாரண ஒரு ம ட்ரெஸ் ஒரு ரெண்டு நாள் எல்லாம் அதிகபட்சமாக ஒரு ஆறு மாதம் போடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை மணிக்கணக்காக யோசித்து தேர்ந்தெடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய நம்மளுடைய எதிர்காலம் நம்மளுடைய பிள்ளைகளை நம்மளுடைய அடுத்த சத்தத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வேலை அப்போ அந்த வேலையை தீர்மானிக்கக்கூடியது அப்போ அதற்காக நாம் எவ்வளவு திங்க் பண்ண வேண்டும் எவ்வளவு நேரம் அதற்காக செலவழிக்க வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும் அதற்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம் எண்ணங்களை கவனிக்க வேண்டும் அந்த எண்ணங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அந்த எண்ணங்கள் என்னவாக நீங்கள் நினைக்க வேண்டும் நான் ஒரு அதிகாரி ஆக வேண்டும் அரசு அதிகாரிகளும் எந்த லெவலில் அப்படின்னு நினைக்கிறது நீங்கள் தான் இருக்குது அப்போது எந்த ஒரு செயலை செஞ்சாலும் உயர்வாக நினைங்க எந்த ஒரு செய செயலை போதும் தாழ்வா அதாவது எனக்கு சின்ன குரூப் ஒரு லெவல்லே போதும் அப்படின்னு நினைக்காமல் அதில் இருக்கிற டிஎன்பிஎஸ்சியில் டாப் மோஸ்ட் என்ன ஜாப் வந்து ஃபர்ஸ்டில் இருக்குது அதை பார்த்து அதுக்கா அதுக்கான முயற்சியை செய்யுங்க அதே போல் உங்களுடைய தகுதி திறமையும் வந்து நிர்ணயிக்கப்பட்டது கிடையாதுங்க எல்லாமே வளரக்கூடியதுங்க அப்போது உனக்கான தகுதியை நீ தான் உயர்த்தி கொள்ள வேண்டும் உனக்கான எண்ணத்தையும் நீ தான் உயர்த்து கொள்ள வேண்டும் அப்போ எண்ணங்கள் மிக சரியான பெரிய அளவில் இருக்கும் பொழுது உங்களுடைய தகுதியும் பெரிய அளவில் இருக்கும் உங்களுடைய தகுதியை எதிரில் இருப்பவர் தீர்மானிக்க கூடாது இல்லாத வீட்டில் இருப்பவர்கள் தீர்மானிக்க கூடாது உங்களுடைய தகுதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரே நபர் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் நாளைக்கு ஒரு அரசு அதிகாரி ஆக வேண்டும் அதுவும் குறிப்பாக என்னவாக மாற வேண்டும் அப்படின்றதை தீர்மானிக்க வேண்டும் அதற்கு உங்களை முழு மனதுடன் தயார்படுத்த வேண்டும் அதிலும் குறிப்பாக படிப்பதற்கு உங்களை எந்த நேரத்திலும் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படி அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பாதையை ப பாதையில் பயணிக்க முடியும் அப்போது எண்ணத்தை சரியாக செயல்படுத்தினால் வெற்றி நிச்சயம் அப்படி செயல்படுத்தியவர்கள் தான் நமக்கு மு நமக்கு முன்னோர்கள் அதாவது நமக்கு முன்னிருந்த அறிஞர்கள் சான்றோர்கள் எல்லாருமே சொல்லலாம் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் அடுத்து வந்து தாமஸ் அல்வா எடிசன் தாமஸ் அல்வா எடிசனை பார்த்திங்கன்னா தொடர்ந்து பத்தாயிரத்துக்கு முறை கிட்டே வந்து தோல்வி அடைஞ்சிட்டே இருப்பார் அது தோல்வி கிடையாது ஒவ்வொரு முறையும் செய்யும் ஒவ்வொரு சோதனையும் செய்யும் போது அந்த சோதனையிலேருந்து என்னென்ன தவறுகள் செஞ்சேங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் முயற்சி செஞ்சேன் அப்படின்னு சொன்னாலே தவிர அது தோல்வியாக அவர் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளவில்லை அதே போல் தான் நம்ம தேர்வு எதுக்கு முன்பு எழுதியிருப்போங்க அப்போ எழுதி இருந்தாலும் அதில் ஒரு கொஸ்டினில் ரெண்டு கொஸ்டினில் மார்க் போயிருக்கும் அப்போ அந்த போன கொஸ்டினில் நாம் போன அந்த அந்த தேர்வில் வேலையை எழுந்திருப்போங்க அது குரூப் ஃபோராக இருக்கலாம் இல்லை குரூப் டூ குரூப் டூயே குரூப் ஒன்றாக இருக்கலாம் அப்போது அந்த த அந்த தேர்வில் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறேங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணும் அப்படி அனலைஸ் பண்ணும்போது தான் நாம் அடுத்து வரக்கூடிய தேர்வை மிக சரியாக எழுத முடியும் அப்போது எண்ணங்களை சரியாக செயல்படுத்துங்கள் சரியாக செயல்படுத்தினால் வெற்றி நிச்சயம் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஏழாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் டாப் ஹண்ட்ரட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பகுதி ஒன்பதுலேருந்து பார்க்கலாம் ஏற்கனவே நாம் பகுதி எட்டு வரை பார்த்திங்கன்னா தமிழ் நூறு வினாவிடைகளை பார்த்துக்கிறோம் பார்த்துருக்கிறோம் அந்த வினாவிடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவாக பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சூமில் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பெல்சூமில் கிளிக் பண்ணியிருந்தால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் முதல் கேள்வி பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனின் மனைவியான மங்கையர் கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் எது திருமங்கை நகர் வீரராகவர் யாருடைய வழித்தோன்றல் வீரராகவர் நாயக்கமரின் தலவாகை தலவாயாக விளங்கிய அரிநாயகரின் வழித்தோன்றல் வீரராகவர் துணைவியார் பெயர் என்ன மீனாட்சி அம்மையார் வீரராகவர் பெயரில் வீரராகவபுரம் என்றும் மீனாட்சி அம்மையார் பெயரில் மீனாட்சிபுரம் என்ற பெயரில் ஒரு ஊரும் உள்ளன பண்டைய வரலாற்றை நினைவூட்டுவனவாக உள்ளவை உள்ளவை எவையவை சேரன் மாதேவி கங்கை கொண்டான் திருமலைபுரம் வீரபாண்டியப்பட்டினம் குலசேகரன் பட்டினம் அகத்தியர் எந்த மலையில் வாழ்ந்தார் அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார் ஏழாம் கேள்வி திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்த தமிழ் புலவர்கள் யாராருன்னு பார்க்கலாம் சங்க புலவர் மாரோக்கத்து மரோக்கத்து நப்பசலையார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் குமரகுருபரர் ராசப்ப கவிராயர் கவிராச பண்டிதர் இவர்கள் எல்லாமே திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்த தமிழ் புலவர்கள் அயல்நாட்டு அறிஞர்களான போப் கால்டுவேல் வீரமா முனிவர் போன்றோரையும் தமிழின் பால் இயர்த்த பெருமைக்குரிய ஊர் எது திருநெல்வேலி அயல்நாட்டு அறிஞர்களான போப் கால்டுவேல் முனிவர் போன்றோரையும் தமிழின் பால் இயர்த்த பெருமைக்குரிய ஊர் எது திருநெல்வேலி திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது பத்தாவது கேள்வி இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடியிருக்காரு திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது பொருத்துக தன்பொருணை என்பது தாமிரபரணியை குறிக்கும் அக்கச்சாலை என்பது பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம் கொற்கை என்பது முத்துக்குளித்தலுக்கு பெயர் பெற்றது திரிகூட மலை என்பது குற்றாலத்தை குறிக்கக்கூடியது பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எது எட்டயபுரம் டேஸ் சமஸ்தானம் நெடுகிலும் ஊர் ஊராய் புலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தனர் எட்டயபுர சமஸ்தானம் நெடுகிலும் ஊர் ஊராய் புலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தனர் தேசி கவிநாய தேசி கவிநாயகனார் கன்னியாகுமரி பக்கம் அதாவது நாஞ்ச நாட்டில் பிறந்து வளர்ந்தவராய் இருந்தாலும் அவர் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் எது திருநெல்வேலி நகர் கோயில் பட்டியிலிருந்து கிழக்கே எத்தனை மைல் தூரத்தில் தான் பாரதியாரின் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் உள்ளது கோயில் பட்டியிலிருந்து கிழக்கே எட்டு மைல் தூரத்தில் தான் பாரதியாரின் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் உள்ளது எட்டயபுரத்தில் இரநூறு ஆண்டுகளுக்கு முன் இருந்த புலவர் யார் கடிகை புலவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்களை பாடியவர் யார் கடிகை புலவர் மணியாட்சியிலிருந்து மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீவல என்கிற முக்கூடல் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்று தேகுரி மலை யாழ் மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னதே இந்த பாடல் எந்த இருக்குன்னா முக்கூடல் பள்ளு ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்று தேகுரி தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே இந்த பாடல் இடம்பெற்ற நூல் முக்குடற் பல்லு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் மதுரை பக்கத்திலிருந்து டேஸ் என்னும் புலவர் நெல்லைக்கு வந்தார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் மதுரை பக்கத்திலிருந்து பலப்பட்டடை சொக்கநாத புலவர் என்னும் புலவர் நெல்லைக்கு வந்தார் நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள காந்திமதி தாயை தரிசித்த புலவர் யார் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற பதினெட்டாவது மைலில் ஆற்றுக்கு வடகரையில் இருக்கும் ஊர் என்ன சீவைகுண்டம் சீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடிய புலவர் யார் பிள்ளை பெருமாள் சீவைகுண்டம் ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான டேஸ் இருக்கிறது ஆழ்வார் திருநகரி இருக்குது இதில் பூர்வகத்தில் திருக்குறுகூர் என்று பெயர் இருக்குது ஆழ்வார் திருநகரிக்கு தமது ஈடுபாட்டை ஆயிரம் தமிழ் பாட்டில் திருவாய் மொழியில் வெளியிட்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் திருவாய் மொழின்னு திரு இங்கே ரூ வந்து ரா ரூகு பதிலாக ரா வந்திருக்கு திருவாய்மொழி அப்போது தமிழ் ஈடுபாட்டை ஆயிரம் தமிழ் பாட்டில் அதாவது திருவாய்மொழியில் வெளியிட்டவர் யார் நம்மாழ்வார் காயல் பட்டினத்தில் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் டேஸ் என்ற பெயர் பெரிய வணிகர் இருந்தார் காயல் பட்டினத்துல இரநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் சீதக்காதி என்ற பெரிய வாணிகர் இருந்தார் பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்பூதளத்தில் நாமாது இருந்தேன்ன நாமும் இருந்தேன்ன நாவலருக்கு கோமான் அழகமர் மால்சிதக் சீதக்காதி கொடைகரத்து சீமான் போதே புலமையும் செத்ததுவே பூமாது இருந்தேன் புவிமா புவிமாது இருந்தேன் இப்பூதளத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலர்க்கு கோமான் அழகமர் சீத காதி கொடைகரத்து சீமான் இருந்திட்ட போதே புலமையும் செத்துதவே இந்த பாடலை யார் பாடியிருக்கார்னா நமச்சிவாய புலவர் திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர் காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையர் அண்ணாமலையார் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதிதாய் ஈஸ்வரியே என்ற பாடலை பாடியவர் அழகிய சொக்கநாத புலவர் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனையே அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் தாய் ஈஸ்வரியே இந்த பாடலை பாடந்து அழகிய சொக்கநாத புலவர் சங்கரன் கோயிலுக்கு வடக்கே எட்டு மைல் தொலைவில் உள்ள கோவில் கருவை நல்லூர் கோவில் அதாவது கரிவளம் வந்த நல்லூர்னு சொல்லுவாங்க சங்கரன் கோயிலுக்கு வடக்கே எட்டு மைல் தொலைவில் உள்ள கோவில் பெயர் கருவைநல்லூர் கோவில் அதாவது கரிவலம் வந்த நல்லூர் கோவில் கவி இல்லாமலே மனதை கவரக்கூடிய இடம் தாக குற்றாலம் கவி இல்லாமலே மனதை கவரக்கூடிய இடம் எது குற்றாலம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் குற்றாலத்திற்கு வந்த புலவர் யார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் குற்றாலத்திற்கு வந்த புலவர் திருஞான சம்பந்தர் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திரு ஞான சம்பந்தர் உற்றாரை யான் வேண்டின் ஊர் வேண்டேன் பெயர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டின் கற்பனும் இனியமையும் குற்றால துறைகின்ற கூத்தா உன் உரைக்கலர்கற்றே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அதாவது உறவினர்களை யார் எனக்கு வேணாம் ஆனா ஊரு வேண்டாம்னு சொல்லுவாங்க கற்றாரே யான் வேண்டேன் அதாவது கற்றவர்களே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பாடியிருப்பார் யாருன்னா மாணிக்க வாசகர் பாடியிருப்பார் உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பெயர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றால துறைகின்ற கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே இந்த பாடலை பாடியவர் யார் மாணிக்க வாசகர் பிற்காலத்தில் எழுந்த தமிழ் இலக்கியங்களில் முக்கியமானது எது பிற்காலத்தில் எழுந்த தமிழ் இலக்கியங்களில் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றால குறவஞ்சி குற்றால குரவஞ்சியின் ஆசிரியர் யார் திரிகூட ராசப்ப கவிராயர் கைலை எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கனகமா மேருமலை நிற்கும் மலை அம்மே துயிலும் அவர் அவர் விழிப்பாகி அகிலம் எங்கும் தேடும் துங்கர் திரிகூடமலை எங்கள் மலை அம்மே இது வந்து குற்றால குரவஞ்சி பாடலில் இதை பாடினது திரிகூட ராசப்ப கவிராயர் திருநெல்வேலி சீமை என்று குறிப்பிடுவதுன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இணைந்த பகுதி தான் திருநெல்வேலி சீமை அப்போ திருநெல்வேலி சீமைனா ரெண்டு மாவட்டங்களை குறிக்கக்கூடியது ஒன்று திருநெல்வேலி மற்றொன்று தூத்துக்குடி இந்த இரண்டு மாவட்டம் இந்த இந்த இரண்டு மாவட்டத்துக்கும் சேர்ந்த பெயர் தான் திருநெல்வேலி சீமை திருநெல்வேலி சீமைகளும் கவிகளும் என்ற கட்டுரை எந்த நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது திருநெல்வேலி சீமைகளும் கவிகளும் என்ற கட்டுரை எந்த நூலிலிருந்து தரப்பட்டுள்ளதுன்னா இதய ஒளி என்னும் நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது TKC கேசி என அழைக்கப்படுபவர் யார் TK சிதம்பரனார் டி சிதம்பரனார் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் தொழில் செய்தவர் தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் நாய்வாளராகவும் புகழ்பெற்றவர் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார் டி கேசி ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார் டி கே சிதம்பரநாதர் தமது வீட்டில் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார் தமது வீட்டில் பார்த்தீங்கன்னா வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் டி கே சிதம்பரநாதர் கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்த்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுபவர் யார் டி கே சிதம்பரநாதர் கடித இலக்கியத்தின் முன்னோடி கடித இலக்கியத்தின் முன்னோடி கீ வந்திருக்கணும் பார்த்துக்கோங்க கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்த்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுபவர் டி கே சிதம்பரநாதர் இதய ஒளி எனும் நூலை எழுதியவர் யார் டி கே சிதம்பரநாதர் அணி என்னும் சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள் அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பதன் பொருள் ஒரு செயலை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தல் அணி என்பர் ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை ஓமை அல்லது ஓமானம் என்பர் ஒப்பிட்டு கூறப்படும் பொருள் அதாவது எனக்கு ஒப்பிட்டு ஒருத்தரை சொல்கிறது தான் ஒப்பிட்டு கூறப்படும் பொருள் அதை என்னென்னு சொல்லலைன்னா ஓமை அல்லது ஓமானன்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு மயில் போல ஆடினால் அதாவது பெண் வந்து டான்ஸ் ஆடினத அதாவது நடனம் ஆனத்தை மயில் போல் ஆடினால் சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு யாரை கு குறிப்பிட ஒரு பொருளாதான் வந்து ஓமை அல்லது ஓமானம்னு சொல்லுவாங்க அப்போ இங்கே மயில் இங்கே வந்து ஓமை அல்லது ஓமானம் அதே போல் மீன் போன்ற கண் பெண்ணினுடைய கண் வந்து மீன் போன்ற இருக்குது அப்போ மீன் என்பது எதுனா ஓமை அல்லது ஓமானம்னு சொல்லலாம் ஓமையால் விளக்கப்படும் பொருள் ஓமையால் விளக்கப்படும் பொருள் தாங்க மேயம்னு சொல்லுவாங்க அடுத்தது அடுத்த கேள்வி ஒரு பாடலில் ஓமையும் மேயமும் வந்து ஓம உருவு வெளிப்படையாக வந்தால் அந்த அணி என்னென்னா ஓமை அணி என்பர் ஒரு பாடலில் ஓமை உவமேயம் இது ரெண்டும் வந்து ஓம உருவு வெளிப்படையாக வந்திருந்தால் அந்த அணி ஓம அணி ஆகும் ஓம உருப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா போல புறைய அன்ன இன்ன அற்று இற்று மான கடுப்ப ஒப்ப உரலை இதுதாங்க ஓம உறுப்புகள் அடுத்த கேள்வி பாருங்கள் அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொருத்த தலை இந்த திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க நல்ல தெளிவாக பாருங்கள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை ஓம என்ன என்ன ஓம உறுப்புகள் வெளிவந்து ஓம உறுப்புகள் வெளிப்படையாக வந்தா அது என்ன நீ ஓம அணி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்போ ஊம உறுப்பு வந்திருக்கு இங்கே போல இன்னும் ஊம உறுப்பு வந்திருக்கு அப்போ இதில் பயின்று வந்தல நீ ஓம அணி அடுத்த கேள்வி ஓமை ஒரு தொடராகவும் ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உருவு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையணி என்பர் அப்போ எடுத்துக்காட்டு ஓமயன்னா ஓமை ஒரு தொடராக வந்து ஓமயம் இன்னொரு தொடராக வரும் அதில் ஓம உருவு மறைந்து வந்திருந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமியணியாகும் அடுத்த கேள்வி தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு அதாவது மணலை தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுரைக்கிறதோ அதுபோல கல்வியை கற்க கற்க அறிவு வளரும் இதில் எது வந்து ஓம உறுப்பு வந்துருங்க அது போலன்றது ஓம உறுப்பு மறைந்து வந்துள்ளது அப்போது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு இக்குரலில் வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி அடுத்த கேள்வி உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது என்ன அணி இல் பொருள் ஓமை அணி இன்னும் ஷார்ட்டாக சொன்னால் இந்த பூமியில் இல்லாதத இருக்கிற மாதிரி காட்டுறது ஓமையணி இல் பொருள் ஓமணுன்னு சொல்லலாம் மாலை வெயிலில் மலை பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது மாலை வெயிலில் மலை பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது இதில் வந்துள்ள அணி என்ன இல்பொருள் அணி எப்படி இதை இல்பொருள் ஓமேன்னா எப்போ ஆனால் பொண்ணு வந்து பொண்ணாக தாங்க வந்து மழையாக பெய்யுமா பெய்யவே பெய்யாது அப்போ வந்து இல்லாததாக ஒன்று உலகில் இல்லாத ஒன்று ஓமியாக கூறுவது தான் இல்பொருள் ஓமேனி அப்போது மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது இதில் வந்து இதில் வந்துள்ள அணி இல்பொருள் ஓமேனி அடுத்த கேள்வி காலை கொம்பு காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது இதில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னா இதுவும் இல் பொருள் ஊமியணி எப்படிங்க இதை இல்பொருள் ஓமியணின்னு சொல்லணும்னா எப்பவுமே காலைக்கு வந்து சாரி காலை பார்த்திங்கன்னா கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது காலை பார்த்திங்கன்னா பாய்ந்து விடும் ஆனால் கொம்பு முளைத்த குதிரை போல குதிரைக்கு எங்கேயான கொம்பு முளைச்சிருக்கா கிடையவே கிடையாது அப்போது உலகில் இல்லாத ஒரு பொருள் குதிரைக்கு கொம்புன்றதே இருக்காது இது வந்து இல் பொருள் ஊமியணியை குறிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தொடரில் உள்ள ஊமை வந்து எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க ஒரு ஐந்து கேள்வி வரும் என் தாயார் என்னை டேஸ் காத்து வளர்த்தார் என் தாயார் என்னை கண் கண் இமைப்போல காப்பது போல வளர்த்தார் கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்தார் என் தாயார் என்னை கண்ணை இமைப்போ இமை காப்பது போல காத்து வளர்த்தார் நானும் என் தோழியும் டேஸ் போல இணைந்து இருப்போம் நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல இணைந்திருப்போம் திருவள்ளுவரின் புகழை டேஷ் உலகமே அறிந்துள்ளது உள்ளங்கை நெல்லிக்கனி போல அதாவது உள்ளங்கை இலகத்தில் நெல்லிக்கனி பின்னா தெளிவாக தெரியும் அது போல திருவள்ளுவர் புகழை தெளிவாக உலகமே அறிந்துள்ளது அப்துல் கலாமின் புகழ் டேஸ் போல உலகெங்கும் பரவியது அப்துல் கலாமின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல உலகெங்கும் பரவியது அதாவது இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐந்து கேள்வியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓமை தொடரொரு ஓமை சொற்களை கண்டறிந்து எழுதுக இந்த மாதிரி கேள்வியும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் லெவல் அண்ட் குரூப் டூ டூ ஏ லெவலில் கேட்பாங்க நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க அடுத்த கேள்வி சிறு வயது சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் என் டேஸ் போல என் மனதில் பதிந்தன சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்தானி போல என் மனதில் பதிந்தன சிவிலைசேஷன்னா தமிழில் நாகரிகம் ஃபோல்கோர்னா நாட்டுப்புறவியல் ஆர்வஸ்ட்னால் அறுவடை இரிகேஷன்னா நீர்ப்பாசனம் ஃபாரினர்னா அயல் நாட்டினர் அக்ரிகல்ச்சர் என்பது தமிழில் வேளாண்மை போய்ட்னால் கவிஞர் பேடினா நெற்பயிர் பேடினா நெற்பயிர் கல்டிவேஷன் என்பது தமிழில் பயிரிடுதல் அக்ரோனமி என்பது தமிழில் உழவியல் சரி உளவியல் அக்ரானமி என்பது உழவியல் அதாவது உழவு அதாவது விவசாயத்தை பற்றி பெறுதா அக்ரானமி வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆளியான் நடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குவே நீங்குகவே என்று என்னை பாடலை பாடியவர் யார் பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பாடுறாருன்னா வையம் பூமியே வந்து அகல் விளக்காக வார்க்கடலேன்னா அதாவது கடலே எனக்கு நெய்யாக சூரியனே வந்து விளக்காக கடல் அழியான் அந்த சு இப்படி இருக்கிறது யாருன்னா திருமால் அந்த திருமால் கிட்ட என்னுடைய துன்பம் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு பொய்கை ஆழ்வார் வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் அழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆளி நீங்குகவே என்று அதாவது உல பூமி தான் ஒளி ஒளி விளக்க சாரி அகல் விளக்காகவும் வார்கடல் வந்து நெய்யாகவும் வெய்ய கதிரொன் அதாவது சூரியன் வந்து விளக்காக செய்ய கடல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கோ யார் திருமாலை வந்து காலிட்டு அடிக்கோ சூட்டினேன் மாலை என்னுடைய துன்பம் எல்லாம் நீங்குமாறு அப்படின்னு பொய்கை ஆழ்வர் பாடுறாரு வையம்னா உலகம் வெய்யன்னா வெப்ப கதிர் வீசும் இடர் ஆளி துன்பக்கடல் இடர் துன்பக் கடல் சுடர் அழியான் சுடர் ஆலியான்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் சுடர் ஆழியான்றது யாரை குறிக்கும்னா திருமாலை குறிக்கும் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் சொல் மாலைன்னா பாமாலை பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள டேஸ் என்னும் ஊரில் பிறந்தவர் பொய்கை ஆழ்வார் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு அருகிலுள்ள திருவைக்கா என்னும் ஊரில் பிறந்தவர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யார் பொய்கை ஆழ்வார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யார் பொய்கை ஆழ்வார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்னும் பாடலை பாடியவர் போதத்தாழ்வார் அது என்னன்னா ஞானத்தமிழ் பயின்ற நான் அன்பே தகலியா அதாவது அன்பே வந்து அகல் விளக்காக ஆர்வமே நெய்யாக என்னுடைய இன்புருகு சிந்தை என்னுடைய மனமே வந்து பார்த்தீங்கன்னா இடுத்திரியாக நண்புருகி ஞானச்சுடர் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரனர்க்கு நான் திருமாலக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று பாடியிருக்காரு பூதத்தாழ்வார் பூதத்தாழ்வார் பிறந்த இடம் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரம் பூதத்தாழ்வார் பிறந்த இடம் சென்னை அடுத்துள்ள மாமல்லபுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதியை இயற்றியவர் யார் பூதத்தழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதியை இயற்றியவர் யார் பூதத்தாழ்வார் அதே நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதலாம் திருவந்தாதையை இயற்றியவர் யார் பொய்கி ஆழ்வார் அதாவது முதல் மூன்று திருவாதான்னு சொல்லுவாங்க பொய் பூதம் பெய் அதாவது பொய்கி ஆழ்வார் முதல் திருவந்தாதி பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி மூன்றாவது திருவந்தாதி வந்தாது பேயாழ்வார்னு சொல்லலாம் தகலினா அகல் விளக்கு நாரணன்னா திருமால் ஞானம்னா அறிவு ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை எவ்வாறு அழைப்பர்னா அந்த ஆதி என்று அழைப்பர் அந்தம்னா முடிவு என்றும் ஆதினா முதல் என்றும் கூறுவர் திருமாலை போற்றி பாடியவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள் பன்னிரண்டு ஆழ்வார்கள் தான் திருமாலை போற்றி பாடியவர்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பாடியவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பாடியவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி முதல் ஆழ்வார்கள்னால் யார்னா பொய்கை பூதம் பேயாழ்வார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இடராளி நீங்குகவே இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் இடர்னா துன்பம் ஞான சுடர் ஞானம் கூற்றல் சுடர் இன்பு கூற்றல் உருகு சேர்த்தெழுதுக இன்புருகு தொண்ணூத்தி எட்டாவது கேள்வி பொறுத்துக அன்புனா தகலி ஆர்வம்னா நெய் சிந்தைனா இடுதிரி ஞானம்னா விளக்கு தொண்ணூத்தி ஒன்பதாவது கேள்வி இன்சோல் விளைநிலனா நாதலே வித்தாக இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைக்கெட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்குள் சிறுகாலை செய் பாடலை பாடியவர் யார் முனைப்பாடியார் அதாவது இன்சோல் என்பது இனிமையான சொல் வந்து விளைநிலமாக இருக்கும்போது அதில் ஈதலே வித்தாக ஈதல்னா கொடுக்கறது எதுனா வித்துனா விதையாக முளைக்கும் போது வன்சோல் வள வன்மையான சொற்களை எல்லாம் கலைக்கிறதுனா கலைச்சிட்டு வாய்மை எருவட்டி வாய்மை என்பது உண்மை உண்மை வந்து எருவாக அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் அறக்கதிர்னால் நேர்மையான கதிர் ஈன எடுக்க கொடுக்க ஓர் பைங்குள் சிறுகாலை செய் ஓர் பைங்குள் சிறுகாலை செய் பாடலை பாடியிருக்காரு முனைப்பாடியார் அடுத்து நூறாவது கேள்வி வித்து என்னும் சொல்லின் பொருள் என்ன வித்து என்னும் சொல்லின் பொருள்னா விதை இதோடு இந்த வீடியோவில் இருக்கிற மிக முக்கியமான நூறு வினாவிடைகளை பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம்பிசிஆர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இன்னும் ஒரு வீடியோ மட்டும்தான் செவன்த்து புக்கில் இருக்குது ஃபார்த் டென்த் அதோட வந்து செவன்த்து தமிழ் புத்தகம் முழுமையாக முடிஞ்சது அடுத்த வீடியோ வரக்கூடிய வீடியோ இல்லாமல் அடுத்த வீடியோ வந்து எயித் தமிழ்லேருந்து நூறு விடைகள் அப்லோட் பண்ணப்படும் நன்றி வணக்கம்